பெறுவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெறுவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனை ஆதலால் கூப்பும் பிரதமுகை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகிற அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷையர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சிக்கு சார் பரிகாரம் சொல்லணும். இந்த பரிகாரம் வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய இந்த பரிகாரம் என்ன என்னென்ன பரிகாரங்கள்லாம் எங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சிக்குண்டான பரிகாரங்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். சனி பயிற்சி பரிகாரம் பரிகாரம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு தெரியறது நல்லது கெட்டது, நமக்கு இப்போ பிரச்சனைகள் இருக்கும் எப்படின்னு தெரியறது. இந்த பிரச்சனைகள் இருக்கும்பொழுது அதிலிருந்து சால்வ் பண்ணிக்க நம்மளுக்கு இந்த பூஜை புனஸ்காரங்கள் உதவி செய்யக்கூடியதாக இருந்துருக்கு. படைத்த இறைவனுக்கு திருப்பியும் நம்மளால் முடிஞ்ச ஒரு நன்றி கடனாக செய்யக்கூடியதாக இந்த பிராயஷ்சித்தம்னு சொல்கிறது. பரிகாரம் அந்த காலத்தில் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா இத்தனை வாரங்கள் இத்தனை நாட்கள்னு சொல்லுவாங்க. இத்தனை வாரங்கள் இத்தனை நாட்கள்னு சொல்லும் பொழுது அந்த காலகட்டத்தை தாண்டற வரைக்கும் இருக்கக்கூடிய வலி வேதனை உங்களுக்கு போகணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த வலி வேதனை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உங்களை விட்டு போயிடும். ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது நம்ம பார்க்கும்பொழுது நம்ம லைஃப்பில் கஷ்டப்பட்டுருக்கோம், அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் எனக்கு விடை கிடைக்காதான்னு சொல்லும்போது கோயிலுக்குள்ளே போகும்போது நமக்கு ஒரு ஆத்ம நிம்மதி கிடைக்கிது. இது இரண்டாவது நமக்கு ஒரு பெரிய பரிகாரமாக மாறுது. மூன்றாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, எதுலேயோ போக வேண்டியது எதுலேயோ போகுது சார், என் டயத்தை வந்து நான் ஃபுல்லாக டிவோஷனல் ஸ்பிரிச்சுவல்லையும் நான் வந்து செலவு பண்ணுறேன், இது எனக்கு ஒரு மன ஆறுதலை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நமக்கு மூணாவது, ஏன்னா கெட்ட வழியில் போகலை நான் நல்லதுக்கு தான் போகிறேன் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு தனி சிறப்பை கொடுக்குது. இப்போ மூன்று விதமான பரிகார முறைகள் பற்றி நான் சொல்லிட்டேன். சரி, இன்றைக்கி மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி பரிகாரங்கள் இதோ நம்ம பார்ப்போம். மேஷராசிக்கு இப்போ கரெக்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா, சனியுடைய பார்வை வர்றது, அதாவது 11 இடத்துலேருந்து 3 பார்வையாக சனி பகவானுடைய பார்வை வருது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு வேண்டது ஐயப்ப சுவாமிக்கு போய் வேண்டிட்டு வர்றது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஏன்னா சனி அதிதேவதா பிரதி தேவதா சொல்லும்பொழுது பார்த்துட்டுன்னா மகாவிஷ்ணு சொல்லலாம், அடுத்தது பார்த்துட்டுன்னா உங்களுக்கு காவல் தெய்வங்கள் சொல்லலாம், சாஸ்தா ஐயப்பன் அதே மாதிரி ஐயனார் சுவாமி கருப்பராய சுவாமி இவங்கள்லாம் உங்களுக்கு அதிதேவதையாக இருந்து காக்கக்கூடிய தெய்வமாக இருப்பார். அப்போ நமக்கு உபாதைகள் இருந்து நீங்கப்படும். ரொம்ப உடல் உபாதைகள் இருக்கிறவங்க சிவனை வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு பிரசித்தி பெற்ற சிவாலயங்களுக்கு போயிட்டு வர்றது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷராசி அன்பர்கள் சனிக்கிழமை இந்த வழிபாடும், ரொம்ப உடல் உபாதைகள் இருக்கும்போது நான் சொன்ன இந்த வழிபாடும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவிகளாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 10 இடத்துல தான் சனி பகவான் வரார். தொழில் இப்போ தான் சார் நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி இப்போ தொழில்காரங்க தொழிலில் வரும்பொழுது அவர் பலமாக இருந்தாலும் அவருடைய குணாதிசயம் எப்படி இல்லையா, அது எனக்கு பயமாக இருக்குல்ல, இதுக்கு நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு சனிக்கிழமை தான் தைலம், அதாவது சந்தனாதி தைலம்னு சொல்லுவாங்க, கடையில் வைக்கும் அந்த சந்தனாதி தைலமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் சாத்துப்படி பண்ணுங்கள். ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துளசி மாலை, மிகப்பெரிய துளசி மாலையை பெருமாளுக்கு சாத்துறது, ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு சாத்துறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு 9 இடத்துல வரக்கூடிய இந்த சனி அஷ்டம சனியிலேருந்து ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கிது, அதுவே ஒரு பெரிய நிம்மதி சார். ஆனால் அப்பாவுக்கு எதுவும் பாதிக்கக்கூடாது, என்னுடைய மற்ற விஷயங்கள்லாம் பெருசாக எனக்கு பாதிக்காமல் இருக்கணும், அதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லலாம். அஸ்திர பூஜைன்னு சொல்லுவாங்க இந்த கோயிலில், அஸ்திர பூஜை வேல் பூஜைன்னு சொல்லுவாங்க. இந்த வேல் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். யாருக்கா படிப்புக்காக தான தர்மங்கள் பண்ணுறது, ஆஸ்பத்திரிக்காக தான தர்மங்கள் பண்ணுறது இந்த 2.5 ரொம்பவுமே நல்லது. மிதுனராசி நேயர்களே, கடகராசி அன்பர்களுக்கு, கடகராசிக்கு இப்போ அஷ்டம சனி வரப்போகுது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது கை கால் சுத்தமாக கழுவிக்கணும், காலில் வந்து அந்த தண்ணியை விட்டு கழுவும் போது சுத்தமாக இருக்கணும். அதே சமயத்தில் அப்பப்போ நம்ம சீமாரோ மற்ற விஷயங்களோ தொடரும்போது கை கால்லாம் கழுவிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வழுக்கிற இடத்துக்கு போகக்கூடாது, பாசனம் பிடிச்ச இடத்துக்கு போகக்கூடாது, இருட்டு காட்டுக்கு போகக்கூடாது, யாரையும் நம்பி செயல்படுத்துறது ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை, ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவைன்னு நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போது நம்ம அதற்குண்டான பரிகாரங்கள் எனக்கு என்ன சார், இது இருந்ததுன்னா எனக்கு நல்லா மன திருப்தியோட தைரியமாக நான் இருக்கலாம் அப்படின்னா, நிறையா கோயில்களுக்கு பிரயாணம் பண்ண ஆரம்பிங்க, நிறையா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு பிரயாணம் பண்ண ஆரம்பிங்க. முடிஞ்ச வரைக்கும் காலையிலையும் மாலையிலையும் நமஸ்காரம் பண்ணுங்கள், அதாவது ஒரு 11 நமஸ்காரம் பண்ணுங்கள். என்னால் நமஸ்காரம் பண்ண முடியாது அப்படின்னா பிரதட்சணம், அடிப்பிரதட்சணம் இந்த மாதிரி பிரதட்சணம் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே,
சிம்மராசிக்கு ஏழாம் இடத்துல நேராக வந்திருக்கார். அப்போ சரியான பாதிப்புகள் இருந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, யாருக்காவது இந்த ஸ்டிக்கு அதாவது நடக்க முடியாதவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வண்டி, அதே மாதிரி ஸ்டிக்கு, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது வண்டி அவங்களுக்கு தேவைப்படும். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, சார் நான் வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று வைக்கலான்ட்ருக்கேன், சின்ன வண்டியாக இருந்ததுன்னா எனக்கு சௌரியமாக இருந்துட்டுருக்கும், எனக்கு வந்து ஏதாவது சக்கர நாற்காலி இருந்தால் எனக்கு வாங்கி கொடுத்தா சௌரியமாக இருந்துட்டுருக்கும், எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த திருவண்ணாமலை சைட்லாம் பார்த்திங்கன்னா சாதுக்கள் நிறையா இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் போத்திக்கிறதுக்கு பெட்ஷீட் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி அவர்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் எது தேவையில்லை, அந்த அடிப்படையான விஷயங்கள் நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கனாலே மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ருணரோக சத்ருபாவம்னு சொல்லுவா, ஆரோக்கிய விஷயங்களில் சின்ன சின்ன கேடு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு சனிக்கிழமை முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, இல்லை ஸ்கேன் சென்டர் போயிட்டு அங்கே யாருக்காவது முடியல மருந்து மாத்திரை வாங்க முடியலன்னா உடனே அந்த மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். துளாராசி நேர்களே, துளாராசி அன்பர்களுக்கு எனக்கு இந்த சனி பகவானால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரணும், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியமான வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. நவகிரகத்துக்கு சனிக்கிழமை அர்ச்சனை சாத்துக்கோங்க. சங்கு புஷ்பம்னு சொல்லுவாங்க, நீல கலரில் சங்கு புஷ்பம் இருக்குது, அந்த சங்கு புஷ்பம் வாங்கி சாத்துறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். விருச்சிகராசி என்பர்களே, அர்த்தாஷ்டம சனி தீர்றதுக்கு நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஏதாவது அற்புதமான ரெமெடி இருக்குன்னா சங்காபிஷேகம் எங்கே பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் சங்காபிஷேகம் பண்ணுறது, இல்லை ருத்ராபிஷேகம்னு சொல்லுவாங்க, திங்கக்கிழமை நாள் பண்ணக்கூடிய இந்த ருத்ராபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி மலைக்கோயிலில் இருக்கக்கூடிய முருகனுக்கு நெய் வாங்கி கொடுங்க, தீபத்துக்கு நெய் வாங்கி கொடுங்க, நல்ல பலன்கள் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாட்டி இருக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கோ இல்லை சகோதர சகோதரிகளுக்கோ பாதிக்கக்கூடாது, கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை எல்டர் சனி போகுது, ஆனால் சகோதர சகோதரிகளுக்கு பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நான் என்ன சார் பண்ணிக்கிறது, எந்த விதமான பரிகாரங்கள் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசித்தி பெற்ற சிவாலயத்துக்கு போயிட்டு வாங்க, அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி சுவாமி இருக்கக்கூடிய கோயிலில் நவகிரகங்கள் இருந்தால் நவகிரகங்களுக்கு முழுசாக அபிஷேகம் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி குருமார்கள், அந்த குருமார்களை சன்னியாசிகளை சந்தித்தா அவங்களுக்கு காவி வஸ்திரம் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. மகரராசி அன்பர்களே, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது சார், அந்த பிரச்சனைகள் தீரணும், ஏழரை சனி இப்போது ஜென்மசனியிலேருந்து ரெண்டாம் இடத்துல சனி வருது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, ஒரே ஒரு மாதத்தில் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் மௌன விரதம்னு சொல்லுவாங்களே, அந்த மௌன விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா எனக்கு அப்படி இல்லை சார், என் பிஸ்னஸே பேசுகிறது தான் அப்படின்னு சொன்னால், காலையில் கோயிலுக்கு போயிட்டு போகிறதுக்கு மட்டும் யாரும் பேசாதீங்க, கோயிலுக்கு போயிட்டு ஒம்பது முறை வளம் வந்ததுக்கப்புறம் எள்ளு சாதம் முடிஞ்சால் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிறத பழக்கமாக வச்சுக்கோங்க, நல்ல பலன்களை கொடுக்கும். கும்பராசி என்பர்களே, ஜென்மசனி இருக்குது எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் இருந்தாங்கன்னா, அந்த பிள்ளையார் கோயிலுக்கு நம்ம சின்ன தோண்டின்னு சொல்லுவாங்க, இத்தனோடு தோண்டி இருக்கும், அதில் பதினோரு முறை ஒவ்வொரு சனிக்கிழமையும் எடுத்து பிள்ளையாருக்கு ஜலாபிஷேகம் அதாவது தண்ணி அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனா பதினோரு லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணுறது நல்லது. இல்லை எனக்கு வசதி இல்லை சார் அப்படின்னு சொன்னால், ஒரு லிட்டராவது வாரத்துக்கு ஒரு முறை சனிக்கிழமை அபிஷேகம் பிள்ளையாருக்கு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கோயில் பக்கத்தில் போய் நின்று காரை நின்று பக்கத்துலேயே உடனே போகிறதுக்குள்ளான இது இருந்ததுன்னா, அப்படி இல்லாமல் கொஞ்சம் தூரம் நடந்து போய் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மீனராசி அன்பர்களுக்கு எனக்கு நல்ல மாற்றங்கள் தெரியணும், முடிஞ்ச வரைக்கும் பேசுதல், இந்த பேசுகிற விஷயத்த வந்து, ஏன்னா ஏழரை சனி ஆரம்பம், முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறத கம்மி பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், தானங்கள் பண்ணுறது அதாவது நல்லெண்ணெய், அதே போன்று பார்த்திங்கன்னா எள்ளு சாதம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது, ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வர்றது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே போன்ற தானங்கள், நீங்கள் உபயோகிக்காத பொருட்களை தயவு செய்து வச்சுக்காதீங்க, உபயோகிக்காத பொருட்கள், நான் அந்த பழசை நிறையா சேர்த்து வைக்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம், உபயோகிக்காத பொருட்களை தானம் கொடுத்துருங்க, நல்ல பலன்களை கொடுக்கும். பன்னெண்டு ராசிக்கும் வித்தியாசமான கரெக்டாக பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் நம்ம சொல்லியிருக்கோம், இதை செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீரும்.